ஹலோ ஹரிவன் கேரியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க கேரியர் இவங்க பேசிக்காக யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியாவில் எப்படி கோத்ரேஜ் அண்ட் ஓப்பல் ஒரு பாப்புலரான ப்ராண்டோ அதே மாதிரி யூஎஸில் கேரியர் ஒரு பாப்புலரான பிராண்ட் மால்ஸ் தேட்டர்லெலாம் எந்த பிராண்டுடைய சென்ட்ரலைஸ் ஏசி ஃப்ளோர் ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா கேரியோட ஏசி தான் கேரியர் ஏசி பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் ஏசியில் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராண்டு கமர்ஷியல் அண்ட் பர்சனல் யூசேஜ்க்கு கேரியரோடய ஏர் கண்டிஷனிங் சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்க போகிற மாடலும் கேரியர் ஏஐ ஃபிளெக்ஸிகுல் இவெர்டர் ஸ்பிலிட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் கவர்டபிள் டுயல் ஃபில்ட்ரேஷன் நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏர் கண்டிஷனோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஏசி என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிளாக இருக்குன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன்ஸில் இருக்குது இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க கேரியர் ஏசியோட ஹைகி ஸ்பெக்ஸ்ட்ல பாக்கலாம் இந்த ஏசியில பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்குள்ள ஒரு ஃபீச்சர் கொடுத்துருவாங்க இந்த ஃபியூச்சரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே மற்ற பிரான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதிகமாக டைம் வந்து ஆகும் பட் கேரியர் ஏசி பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த டெம்பரேச்சர்ல ரீச் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க இது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியூ ஒடியூ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐடியூ சென்சார் என்ன பார்த்தீங்கன்னா இன்டோர்ல இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கூலிங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக ஓகே ஆகும் ஓடியு சென்சார்னா அவுட்ல இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலியை இண்டோரில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஓக் ஆகும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் ஆட்டோ கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியா டஸ்டெல்லாம் இருக்கும் இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாலலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம ரூமில் இருக்க டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட ஃபில்டர் வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த ஆன ஃபில்ட்டர்ஸ் எல்லாமே இந்த ஏசியை ஆட்டோ க்ளீன் பண்ணிடும் இதில் ஆட்டோ கிளீனர் ஃபங்க்ஷன் கூத்துறதுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்டரை அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் இந்த பியூரிஃபிகேஷன் ஃபில்டர்ஸ்லாம் கூத்துறதுனால நம்மளுக்கு இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்தான ப்ரீத் வந்து கிடைக்கும் ரெஃப்ரிஜரேட் லீக்கேஜ் டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜரேட் எதனா லீக் ஆச்சுன்னா நமக்கு இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சிடும் ஃபோர்வேர் ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ஏசி ஸ்ட்ரைட்டானது தான் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் வேற எந்த இடத்துல நின்றுனாலும் கூலிங் வந்து கிடைக்காது பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்விங் குத்துனால இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்றுனாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஸ்விங்ஸ் கொடுத்ததுனால நம்ம ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ தான் கன்சி பண்ணணும் காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கு இந்த காப்பர் கண்டென்சர்சர்சர்சர்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபிளக்சேஷன் கம்மியாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸேஷன் அதிகமாக இருக்கும் கரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீவெண்ட்டாக போயிட்டு வந்தே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் பவர் ஃபிளேஷன் எப்படி சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஹைட்ராப்ளூ கோட்டிங் அக்வாள் ஏர் பட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏரில் இருக்க மாயர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்காது இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் சிக்ஸின் ஒன் கன்வர்ட்டபுள்னா என்ன பார்க்கலாம் சிக்ஸின் ஒன் கன்வெர்ட்டபுள்னா இந்த ஏசி நம்பர் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கோடிங் கப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் சிம்பிளாக சொன்னால் நீங்கள் கேரியில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏசி வந்து வாங்கினீங்கன்னா அந்த ஒன் பிண்ட் ஃபைவ் டென் ஏசி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் செவன் வச்சு யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்கள் ஒன் டென் ஏசி வந்து வாங்கிங்கன்னா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டான வச்சு யூஸ் பண்ணிணா ஒன் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் இந்த சிக்ஸின் ஒன் கண்ட்ரோட் படம் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கீழே பட்டன் கொடுத்துருப்பாங்க எஃப்சி ஒன் எஃப்சி டூ எஃப் த்ரீ எஃப்சி ஃபோர் எஃப்சி ஃபைவ் குடுத்துருப்பாங்க எஃப்சி சிக்ஸ்க்கு பார்த்தா இன்ஸ்டா கூட வந்து கொடுத்துருக்காங்க அதில் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன் நீங்கள் எஃப்சி ஒன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டென் வந்து ரெண்டாவும் எஃப் சி டூ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன் டென் ஆகும் த்ரீல பிரஸ் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டென் வந்து ஆகும் ரெண்டாவும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆகும் டென்னாவும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ரன் ஆகும் அந்த இன்ஸ்டா கூல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் உங்கள் ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் இதில் எது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னாமும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் பட்டன் தாங்க நீங்கள் ஒன் டென் வாங்கலாம் சரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் வாங்கலாம் சரி இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் அந்த ஃபோர்த் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏசியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் குடிங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கண்ணுட் பஸ்ஸு எது கொடுத்துக்கானா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஒரு ஆளுக்கு தேவையான குடிங்க வந்து கட்சா போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒன் வந்து சூஸ் பண்ணுங்க எஃப்சி ஒன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான குடிங்க வந்து ஏசி ஜென்ரேட் பண்ணணும் ரிமைனிங் பவர் வந்து சேவ் பண்ணும் இந்த கண்ணோட பசங்க நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப் டூ ஃபிஃப்டி பெர்சென்ட் பவர் சேஞ்ச் வந்து இருக்கும் இந்த கண்டிப்பாக பஸ்ஸெலாம் நீங்கள் ஏசி வாங்கின பிறகு யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக பயக்கிடும் நான் உங்களுக்கு சிம்பிள் ஒரு மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் எஃப்சி ஃபோரில் வந்து வச்சிட்டிங்கன்னா ஏசி வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் கூலிங் வந்து எல்லாருமே கிடைக்கும் இது சிம்பிள் மெத்தட் எப்போ உங்கள் வீட்டுக்கு எஸ்டாக கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும் அப்போ நீங்கள் இன்ஸ்டா கூல் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசியோட கெப்பாசிட்டி இல்லாமல் எஸ்ட்டாவாக கூலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் இன்ஸ்டா கூல் அதுவும் ஃபாஸ்ட்டாக ப்ரொய்யூஸ் பண்ணும் ஆர் த்ரீ டூன்ற ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜ்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஐசர் ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் ஆசைஸ் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் கேரியர் இந்த ப்ராடக்ட் ஒன் இயர் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிசிபி வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லா தர தரமாட்டாங்க ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது கேரியர் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துடும் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் ஏசி டெலிவரி பண்ணிண ட்வெல் ஹவர்ஸில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளில் இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏசி வாங்க போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசான்ல ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க உங்களுக்கு ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேலி ஃபார் மணி ஒத்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் ப்ராடக்ட்டோடைய குவாலிட்டி இருக்கும் அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்தா இந்த ஏசியோடய அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்